வணக்கம். இது லங்காசுரி இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாயகன் தயார், அந்த நாளுக்காக காத்திருக்கின்றோம். மொட்டுக்கட்சி அறிவிப்பு. குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட 28 இலங்கை பணியாளர்கள். விதிமீறலால் ஜாலில் மட்டும் தினமும் 200 பேர் காவல்துறை பிடியல். அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஜனாதிபதி விசேட அழைப்பு. காலநிலை மாற்றுத் தொடர்பில் ஆராயவுள்ள ஸ்ரீஜான் 6 சீன கப்பல். உலக நாடுகள் இலங்கை மீது கடும் அதிருப்தி. காசாவுக்குள் புகுந்து பீரங்கி தாக்குதல் தொடர்பும் இஸ்ரேல் ராணுவம் தகவல். அம்புட்டிய தேரருக்கு எதிராக காவல்துறை மாதிரிக்கு சென்ற கடிதம். தொடர்பின விரிவான செய்திகள். தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை தயார்படுத்திவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. உரிய நேரத்தில் அவர் அறிவிக்கப்படுவார் எனவும் கூறியுள்ளது. மொட்டுக்கட்சியின் ஊடக சந்திப்பு அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கான பதிலை தொலைக்காட்சி நாடகத்துடன் ஒப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன வழங்கினார். தொலைக்காட்சிகளில் மாலை வேளைகளில் நாடகங்கள் ஒளிபரப்பப்படும். அடுத்த நாள் என்ன நடக்கும் என்பதற்காக பார்வையாளர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே காண்பித்துவிட்டால் அதில் பயன் இருக்காது. எமது நாயகன் தயார், இனி ஏற்பாடுகளும் தயார், உரிய நேரத்தில் அறிவிப்பு விடுக்கப்படும் என்றார் அவர். அந்த நாயகன் ரணில் விக்ரமசிங்கவா என்ற கேள்விக்கு பதில் வழங்க அவர் மறுத்துவிட்டார். குவைத்தில் நீண்டகாலமாக சட்டவிரோதமாக தங்கியிருந்து வெளிநாட்டில் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து வந்த இலங்கை வீட்டு பணியாளர்கள் 28 பேர் இன்று குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் இலங்கைக்கு வருவதற்காக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்த ஒரு குழுவும், மேலும் இந்த இலங்கையர்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கு தூதரக அதிகாரிகள், காவல்துறை, குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் நீதித்துறையுடன் இணைந்து பணியாற்றுகின்றனர். இந்த குழுவினர் இன்று 27 காலை 6:30 மணியளவில் குவைத்திலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமாக ஜுவல் 230 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்களில் 24 வீட்டு பணிப்பெண்களும் 4 வீட்டு பணிப்பெண்களும் இருந்தனர். வந்தவர்களில் பெரும்பாலானோர் அனுராதபுரம் மற்றும் புலனருவி மாவட்டங்களில் வசிப்பவர்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த குழுவினர் தமது கிராமங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து கட்டணத்தை செலுத்தியது. ஜாழ்ப்பாணத்தில் நாளாந்தம் சராசரியாக 200 பேர் போக்குவரத்து விதிமீறலுக்காக காவல்துறையினால் பிடிக்கப்படுகின்றார்கள் என ஜாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் மஞ்சுளா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் விதிகளுக்கு முரணான போக்குவரத்து அண்மைக்காலமாக அதிகரித்துள்ளது. காவல்துறையினர் இத்தகையவர்களை இறுக்கமாக கண்காணித்து வருகின்றனர். தினமும் சுமார் 200 பேர் விதிகளுக்கு முரணாக செயற்பட்டதால் காவல்துறையினால் பிடிக்கப்படுகின்றனர். தலைக்கவசம் அணியாது வாகனம் செலுத்துதல், மதுபோதையில் வாகனம் செலுத்துதல், சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் இதர பத்திரங்கள் இல்லாத வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட குற்றங்களுக்காகவே அவர்கள் காவல்துறையினால் பிடிக்கப்பட்டு தண்டப்பணம் விதிக்கப்படுகிறது. தண்டப்பணத்துக்கான பற்றுச்சீட்டு வழங்கப்படுபவர்களில் 10% நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன என கூறியுள்ளனர். நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் இணையுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இன்று விசேட அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பு ராயல் கல்லூரியில் பிரதான மண்டபத்தில் நடைபெற்ற ரீட் மாவத்தையின் 100 விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த அழைப்பை விடுத்துள்ளார். பல கட்சிகளை கொண்ட ஜனநாயகத்தில் தற்போதுள்ள அரசியல் வேறுபாடுகளை பேணி புதிய நாடு, புதிய பொருளாதாரம் மற்றும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதன் மூலமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஸ்ரீஜான் 6 சீன சமுத்திரவியல் ஆய்வு கப்பல் எரிபொருள் உள்ளிட்ட தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்துள்ளதாகவும் இதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த கப்பலானது இந்த சமுத்திரத்தை அண்டிய பகுதியில் ஏற்பட்டு வரும் காலநிலை மற்றும் தொடர்பிலான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நாரா நிறுவனத்தோடு இணைந்து ஒருவார காலத்துக்கு மாத்திரம் இந்த சமுத்திர நீர் தொடர்பில் விசேட ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு உத்தேசித்திருப்பதாக நாரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. சீன சமுத்திரவியல் ஆய்வு கப்பல் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததோடு இக்கப்பலானது நாளை மறுதினம் வரை கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளிவகார அமைச்சின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த சமுத்திரத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வு நடவடிக்கைகளுக்காகவே இக்கப்பல் இலங்கைக்கு வர அனுமதி கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகள் இலங்கை மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசின் ராஜதந்திர முன்னெடுப்புகள் பலவீனமானது. வெளிநாட்டு பயணிகளின் போது அரசு பிரதிநிதிகள் வேறென்ற கருத்துக்களை கூறி வருவதனால் பல நாடுகள் இலங்கை மீது அதிருப்தியில் உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியை நிர்வகிப்பது போல் நாட்டின் வெளியுறவுக் கொள்கையை நிர்வகிக்க முடியாது. சீன கப்பல் தொடர்பில் கூட தற்போதைய அரசு பல்வேறு கதைகளை கூறி வந்தது. வர விடமாட்டோம் என இந்தியாவிடம் கூறிவிட்டு மறுபக்கம் சீனாவிடம் வாருங்கள் என கூறியுள்ளனர். இவ்வாறு நொடி
அமெரிக்க நாடு மாறி மாறி கதைப்பதால் முக்கியமான பல சர்வதேச நாடுகள் இலங்கை மீது சீற்றத்தில் உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சிக்கு பொய் சொல்வது போல் சர்வதேச சமூகத்திடம் பொய்யுரைக்க முடியாது. சீன கப்பல் விவகாரத்தை முழுமையாக குழப்பியதுக்காக பல நாடுகள் நம் மீது கோபத்தில் உள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியால் முடியாது போனாலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றிகரமாக வெளிநாட்டு கொள்கைகளை கொண்டுள்ளது. எனவே நாட்டில் தற்போது ஆட்சியில் உள்ள பலவீனமான அரசின் செயற்பாடுகள் காரணமாக இலங்கை மக்கள் மீது இலங்கை மீதும் கோபம் கொள்ள வேண்டாம் என சர்வதேசத்திடம் கோரிக்கை விடுகின்றேன் என தெரிவித்தார். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. ஹமாஸ் அமைப்பு நிர்வகித்து வரும் காசா பகுதி மீது இஸ்ரேல் தீவிர வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் 7,000 பேர் உயிரிழந்துள்ளனர். காசாவுக்குள் தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராக உள்ளது. காசா எல்லையில் ராணுவ டாங்கிகள் அணிவகுப்பு நிற்கின்றன. 3,00,000 வீரர்கள் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இஸ்ரேல் ராணுவ டாங்கிகள் காசா எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தின. ஹமாஸ் அமைப்பின் கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்பின. ஹமாஸ் 250 நிலைமைகளை குறிவைத்து தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஹமாஸ் அமைப்பினர் பலர் கொல்லப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்திவிட்டு பீரங்கிகள் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் திரும்பிவிட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அம்புட்டிய சுமணரத்ன தேர தெற்கில் இருக்கும் தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டப் போவதாகவும் இது தண்டிக்கப்பட வேண்டிய அப்பட்டமான குற்றமாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்தார். அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக காவல்துறையினர் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து காவல்துறை மா அதிபருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மங்களராமைய அம்பட்டிய சுமந்திரரத்ன தேரர் கடந்த சில நாட்களாக விடுத்து வரும் அறிக்கைகள் குறித்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த அறிக்கைகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. எங்கள் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை தாக்கி தொடர்ச்சியாக அறிக்கை விடுகின்றார். மேலும் அவர் நாட்டின் தென்பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்களை வெளிப்படையாக அச்சுறுத்தும் விதத்தில் கருத்து வெளியிட்டிருக்கிறார். அவர்களை துண்டு துண்டாக வெட்டப்போவதாக தெரிவித்திருக்கிறார். இது ICCB ஆர்ச்சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய அப்பட்டமான குற்றமாகும். காவல்துறையினர் ஏன் பௌத்த மத குருவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லாங்காஸ்திரி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.